இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மௌனராகம் எபிசோடில் வந்துட்டு நம்ம சக்தி மேலே வந்து நம்ம கஸ்தூரிக்கு என்னடா அது சரஸ்வதி அப்படிலாம் சொன்னால் ஆனால் இவள் வேறு மாதிரி நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லி ஒரே டவுட்டாகவே இருக்குது. ஒருவேளை இவள் நல்லவளாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் தான் என்ன தான் சொன்னாலும் திரும்ப சரஸ்வதி வந்து அவங்க மனசை வந்து மாற்றிட்டாங்க. இதனால் இன்னுமே வந்து ஆசோலேஷனில் தான் இருக்காங்க நம்ம கஸ்தூரி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம காதம்பரி வேற தாம் தூம்னு அவங்க அப்பாட்ட குதிச்சுட்டு அவங்க நேராக கார்த்திக் மல்லிகா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் போயிட்டு எப்படி பிரிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறது. இன்னொரு பக்கம் நம்ம சொர்ணம் வந்துட்டு வருணை பார்க்காம பேசாமல் இருக்கவே முடியல. நம்ம அவ்வளோ நேரம் அவங்க அன்னைக்கு கெஞ்சணும், ஆனால் அவனுக்கு வந்து நம்மளை யாருன்னே தெரியல. இன்றைக்கி போய் கண்டிப்பாக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறதுக்கு சொர்ணம் வந்துட்டு மனோகர் வீட்டுக்கு வரப்போகிறாங்க. வந்தோடனே நம்ம ஃபன் காம்போவான வருண் அண்ட் சொர்ணம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நாளைக்கு காமெடி கலாட்டாக நிறையா பண்ண போகிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நீ இப்படி பண்ண தெரியுமா, என்னை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொர்ணம் சொல்ல உடனே வருண் வந்துட்டு சாரி ஆண்டி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேச, அப்புறம் திரும்ப அவங்களுடைய பழைய கலகலப்பான காமெடிஸ் அப்புறம் அதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு எபிசோடில் வந்து நிறையவே பார்க்கலாம். இதை பார்த்துட்டு ஸ்ருதி வந்து பயங்கர எரிச்சலாகி நேராக அவங்க பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு தாண்டவ மாட்டம் அவங்க அம்மா மாதிரியே ஆடிட்டு வர போகிறாங்க. இதெல்லாம் தான் நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிறது. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.